மேற்கு வங்க ஆளுநர் பிடியில் மம்தா. மேற்கு வங்காளத்துல வந்து மம்தா பானர்ஜி வந்து அதாவது வெற்றி பெற்றோன்னு பெரிய களியாட்டம், ஆரவாரம், பயங்கரமான ஒரு என்னன்னா அதாவது ஜாலியன்வாலா படுகொலை மாதிரி பெரிய படுகொலையை செஞ்சு முடிச்சாங்க மம்தா. அந்த இப்ப பிஜேபி தலைவர்களை நிர்வாகிகளெல்லாம் படுகொலை செஞ்சாங்க முஸ்லீம்களோட ஆதரவோட அந்த ஓட்டு பிரச்சனையில. இவங்க இப்படி அப்பாட்ட இடத்துல இருந்துகிட்டு இவங்க வந்து ஒரு எந்த ராஜ்யம் நடத்தினாங்க, ராமராஜ்யமா நடத்தினாங்க, இவ்வளவு பெரிய படுகொலை, ஒரு கொலகார ராஜ்யத்தை நடத்திட்டு இவங்க பார்த்து இன்னைக்கு வந்து யோகி ஆதித்யநாத்தை பார்த்து சொல்றாங்க நீங்க ராமராஜ்யம் இல்ல அது கொலகார ராஜ்யம்னு. அதாவது யூபியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல ரெண்டு விவசாயி சேர்ந்து போனாங்கன்னாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுல விவசாயி இறந்து போனதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கையை அங்க எடுக்கிறாங்க. ஆனா திட்டமிட்ட எந்த குறையும் சொல்ல முடியலையே. எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு பூதாகரமா வெடித்து இந்த ஆட்சியை வர்ற எலெக்ஷன்ல தோல்வி அடிக்கணும்னு சொல்லி திட்டமிட்ட, அதாவது அங்க யூபியில மட்டும் கிடையாது, இது வெளியில இருந்து மாநிலத்துல இருந்தால தமிழ்நாட்டுல சீப்பு செந்தில் போன ஆளுங்க எல்லாம் கூட இதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு வருந்தி கட்டிக்கிட்டு வேலை செய்யறாங்க. அதாவது திட்டமிட்டு ஒரு விவசாயிகளை கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்தை பெருசாக்கி அதுல நடுவுல கூண்டாங்களை அனுப்பி கட்சிக்காரன்ற போர்வையில ரவுடிங்களை அனுப்பிச்சு அங்கிருந்து ஒரு 7-8 பேரை சாகடிச்சு பெரிய பிரச்சனை ஆக்கி அது வந்து யோகி ஆதித்யநாத் மேல போட்டுருணும், இதை வர்ற எலெக்ஷன்ல இது ரிஃப்ளெக்ஷன் ஆகணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சு செஞ்சத மேற்கு வங்காளத்துல இருந்து, அதாவது யாரு சொல்றாங்க பாருங்க, உலகாட்டியான நடத்தி காட்டினவங்க அவங்க, ஒரு திட்டமிட்டு நடத்தி காட்டினாங்க, ஏதாவது ஒரு விபத்துல நடந்திருக்குது அப்படின்னு. அதனால ஆளுநர் வந்து இந்த மம்தா பானர்ஜியை வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க ரிப்போர்ட்டா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் வந்து சமயம் பார்த்து மம்தா பானர்ஜி கண்டிப்பாக மத்திய அரசில் பிடியில் ஆளுநர் பிடியில் சிக்குவார்.